வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷன் ரெயின்மேன் ஸ்டுடியோ, எம்ஏஎஸ் ரெயின்மேனின் இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை நிகழ்வு பற்றின அப்டேட் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் அந்த பெல்லுக்கான் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். அப்போ தான் சுர சுர செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வரும். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், நம்மளுடைய ட்விட்டர் ஐடி, நம்மளுடைய ஃபேஸ்புக் ஐடி, இதெல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நிகழ்நேர அப்டேட்டுகள் தொடர்ந்து பெறணும் அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம கூட இணைந்திருங்கள். வாட்ஸ்அப் சேனலை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைய வானிலை நிகழ்வு பற்றின அப்டேட்டுக்கு வந்துடலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது என்னென்னா, அரபிக்கடல் பகுதிகளில் மாலத்தீவு, லட்சத்தீவு இந்த பகுதிகளில் ஒட்டியிருந்த பகுதிகளில் உருவான அந்த தாழ்வு பகுதி, வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று சற்று மேற்கு நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறது. இதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த கன்வர்ஜென்ஸ், காற்று குவிதல் அப்படிங்கிறது சற்று உள்நோக்கி நகர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் மத்திய இந்திய பகுதிகளில், குறிப்பாக மகாராஷ்டிர பகுதிகளில் நிலவக்கூடிய உயரழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய அந்த வறண்ட காற்றானது வட தமிழகத்தில் பரவி இருக்கிறது. அதனால் பார்த்திங்கன்னா, இந்த சென்னை லேட்டிடியூட், வட தமிழகம், ஆந்திரா, சென்னை லேட்டிடியூட்டில் கிட்டத்தட்ட மழை தாக்கம் குறைந்திருப்பது நம்மளால் உணர முடியும். அது அடுத்த ஓரிரு நாட்கள் தொடர வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் இந்த இலங்கைக்கு ஒட்டிய தென்கிழக்கு பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும், இந்தோனேஷிய பகுதிகளில், அந்த பசிபிக் பகுதிகளிலையும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இருக்கிறது. இந்த கோடு, இந்த மூன்று சுழற்சிகளுக்கும் நடுவில் ஒரு ரெண்டு கோடு போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, அதுதான் வெப்பக்குவிதல் பகுதி. ஸோ இப்போ பூமத்திய ரேகை ஒட்டிய பகுதிகளில் வெப்பக்குவிதல் பகுதி இறங்கி இருக்கிறதுனால இந்த சுழற்சிகள் எல்லாமே அந்த வாட்டத்திலே தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த கோடு வரையப்பட்டிருக்கிறது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா, இந்த ஈரமிகு காற்றானது கீழே டெல்டா, கீழே வேதாரண்யம் பகுதிகளிலிருந்து கீழே தென் தமிழகம் வரலையும் பரவி இருக்கிறது. அதே நேரத்தில் கேரள பகுதிகளில் இந்த வறண்ட காற்றும் இந்த மாய்ஸ்சர் விண்டும் சேரும் பொழுதும், அந்த பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் வரும்பொழுது ஒரு கன்வர்ஜென்ஸ், அங்கே ஒரு காற்று குவிதல் ஏற்படுறதுனால இந்த கொடகு மாவட்டம், வடகேரள பகுதிகள் மற்றும் தென் கேரள பகுதிகளில் இடிமலை மேகங்கள் உருவாகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த மாதிரியான அமைப்பு தான் இருக்கிறது. அது இல்லாமல் இந்த சுழற்சி நகர்ந்து வரும் பொழுது, இது ஒரு 17-18 வாக்கில் இலங்கை அருகே வருகிறது. இதனால் மழை நிகழ்வு தமிழகம் முழுதுமே இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ அதை பற்றி கவனிக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்த ஓரிரு நாட்கள் பிறவாக அதை நம்ம பார்த்தால் போதுமானது. இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பற்றின நம்ம அப்டேட் பார்த்தோம்னா, இன்றைக்கி குறிப்பாக தென் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு. தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலியின் கடலோர மாவட்டங்கள், குறிப்பாக இந்த திருச்செந்தூர் அந்த பகுதிகளில் கனமழை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே நேரத்தில் நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலியின் ஏனைய பகுதிகளில் இன்று மிதமானது முதல் கனமழை. நேற்று மாதிரியே நீங்கள் இன்றைக்கி விஷுவலைஸ் பண்ணலாம். அதுவும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய கன்னியாகுமரி பகுதிகள், பேச்சிப்பாறை அந்த பக்கம் மேற்கு பகுதிகளாகட்டும், அப்பர் கொதியாறு இந்த பகுதிகளில் கனமழை இருக்க வாய்ப்பு இருக்குது. திருநெல்வேலியில் குறிப்பாக மாஞ்சோலை, ஊத்து, குதிரைவெட்டி இந்த பகுதிகளில் கனமழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அம்பை இந்த பகுதிகள், திருநெல்வேலி டவுன் இந்த பகுதிகளிலையும் மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. மதுரை, விருதுநகர், இன்று மதுரையில் ஓரளவுக்கு மழை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள். நேற்று மழை மேகங்கள் சற்று நகர்ந்து தேனி மாவட்டத்திற்கு சென்று விட்டது. அது மாதிரி இல்லாமல் இன்றைக்கி மதுரையில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. விருதுநகர், கோவில்பட்டி இந்த பகுதிகள், சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டை, ராமநாதபுரத்தின் ஏனைய பகுதிகள், ராமேஸ்வரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகள் மற்றும் திருவாரூர் மாவட்டம், நாகை மாவட்டம், வேதாரண்யம் பகுதிகளில் இன்று பல பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அதே நேரத்தில் மற்ற ஏனைய பகுதிகள் ஆகட்டும், பாண்டிச்சேரி, விழுப்புரம், பெரம்பலூர், அரியலூர், காரைக்கால், திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் பகுதிகள், நீலகிரி மாவட்டமாகட்டும், திண்டுக்கல், தேனி, ஈரோடு, திருப்பூர் பகுதிகளில்
மிதமான மழை மேக்சிமம் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது இன்றைய அப்டேட். இதில் மாற்றங்கள் இருந்தால் நம்ம அந்த நிகழ்நேர அப்டேட்டு கொடுத்துக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். கேரளாவில் பொறுத்தவரையிலும் திருவனந்தபுரம், பத்தனம்திட்டா, இடுக்கி, மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்கள் மற்றும் கொடகு, மங்களூர், உடுப்பி மாவட்டங்களில் நேற்று இரவு கனமழை பதிவானது. அதே மாதிரி இன்றும் பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதுதான் இன்றைய வானிலை நிகழ்வு பற்றின அப்டேட். அதே நேரத்தில் பல பதிவுகளில் இந்த உங்கள் கேள்விகள் கேட்குறீங்க, அந்த கேள்விகளுக்கு முடிந்தவரை நம்ம கண்டினியூஸாக பதில் கொடுக்குறோம். சம்டைம்ஸ் மிஸ் ஆச்சுனாலும் கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு பதில் சொல்வோம். மீண்டும் அடுத்த காணொளி நாளை காலையில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வரக்கூடிய நிகழ்வு பற்றின அப்டேட்டை தொடர்ந்து நாளை முதல் வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பை பை. சி யூ. ஹாவ் அ நைஸ் டே.